நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற மத்திய அரசின் திட்டங்களை தாங்கிய வாகனம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பெரும்பான்மையான கிராம ஊராட்சிகளில் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் விருதுநகர் வட்டம் சங்கரலிங்கபுரம் ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அஞ்சலகங்கள் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் புகையில்லா சமையல் அறையை உருவாக்கும் பெண்களுக்கான சிறப்பு திட்டமான உஜ்வாலா திட்டம் குறித்தும் பாதுகாப்பான முறையில் சிலிண்டரை பயன்படுத்துவது குறித்தும் ஐஓசி முகவர் சரஸ்வதி செல்வராஜ் பயனாளிகளுக்கு விரிவாக எடுத்துரைத்தார். இது குறித்து மேலும் அவர் தெரிவிக்கையில், வந்து மத்திய அரசின் திட்டங்களில் உஜ்வால திட்டங்கள் வந்து இலவச சிலிண்டர் வந்து பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் 1360 மேலே கொடுத்துருக்குறோம் கனெக்ஷன். இப்போ இந்த 2 மாதத்தில் உஜ்வால திட்டங்களில் கொடுத்த கனெக்ஷன் வந்து 132 கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பெண்களுக்காகவே இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கப்பட்டதுனால பெண்கள் அனைவரும் வந்து இதில் வந்து நீங்கள் பதிஞ்சு இலவசமாக கேஸ் சிலிண்டர் வாங்கிக்கலாம். இதேபோல் நவீன முறையில் விவசாயம் செய்வது குறித்து பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பயன்பெறும் வகையில் ட்ரோன் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கும் செயல் விளக்கமும் காண்பிக்கப்பட்டது. இது குறித்து தெரிவிக்கிறார் சங்கரலிங்கபுரத்தைச் சேர்ந்த விவசாயி நாகராஜ். ட்ரோன் அப்படிங்கிறது வந்து புதுமையான ஒரு விவசாயத்தை வந்து எப்படி நம்ம எளிதாக வளப்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற ஆள் பற்றாக்குறையில் அதை வந்து நம்ம மருந்து தெளிக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விவசாயி வந்து நிலத்தில் காலை வச்சு செஞ்சு செய்கிறத விட, ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறத விட ட்ரோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப எளிமையாக ஒரு 5 நிமிஷத்தில் 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் மருந்து தெளிச்சுட்டு எளிமையாக வந்து அந்த ஒரு விவசாயத்தை வந்து புரிதல் கொடுத்து நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க, செஞ்சுருக்காங்க. அது எங்களுக்கு வந்து நிறைய பயன் இருக்குது. எளிமையாக வந்து அந்த விவசாயத்தை வந்து அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஈஸியாக கடத்துறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வுகள்லாம் கொடுத்துருக்காங்க. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் மூலம் விருதுநகர் மாவட்ட மக்கள் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை பற்றி விழிப்புணர்வு அடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் கமலக்கண்ணன்.